ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் அமேசான் பே வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற கூகுள் பே ஃபோன்பே மாதிரி அமேசான் பே அப்படிங்கிறதும் ஒரு யூபிஐ தான் ஸோ அமேசானில் எப்படி யூபிஐ ஐடி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மொபைலில் இருக்க அமேசான் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ உங்ககிட்ட அமேசான் ஆப் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு அமேசான் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா அமேசான் ஆப் வந்து ஓப்பன் ஆயிரும் அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்புறமா வர பர்மிஷன் அலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா உங்கள் லேங் லாங்குவேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு கீழே கண்ட்ரீனுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது மாதிரி தான் வரும் இதில் வந்து ஆல்ரெடி கஸ்டமர் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் சைன்இன் பண்ணால் போதும் இல்லைண்ணா இந்த ஆப்பை இப்போ தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் இருக்கிற க்ரியேட் ஆன் அக்கௌண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களோட மொபைல் நம்பர் வந்து எட்டர் பண்ண சொல்லும் நீங்கள் வந்து அமேசான் பே வந்து ஓப்பன் பண்ண போகிறீங்களே அமேசான் பேயோட யூபிஐ ஓப்பன் பண்ண போகிறீங்க இல்லையா ஸோ அதில் வந்து என்ன பேங்க் அக்கௌண்ட்டு கொடுக்க போகிறீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்க மொபைல் நம்பரை நீங்கள் கொடுத்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க சரி சைன் அப் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறமா அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த நம்பரை வந்து நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அமேசான் ஆப் வந்து ஓப்பன் ஆயிடும் ஸோ இந்த ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்து அமேசான் பே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் அட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இது மாதிரி தான் வரும் இதில் ஆட் பேங்க் அக்கௌண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளெக் பண்ண உடனேயே நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து இந்த ஆப்பு ஓப்பன் பண்ணிங்களா ஸோ அந்த மொபைல் நம்பரை வந்து வெரிஃபை பண்ணும் ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருக்க பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செகண்ட் ஸ்டெப்பில் கன்ஃபார்ம் ஆயிரும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பும் செகண்ட் ஸ்டெப்பும் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக கன்ஃபார்ம் ஆயிரும் அடுத்து தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம அமேசான் பே யூபிஐக்கு ஒரு யூபிஐ பின் நம்பரை வந்து செட் பண்ண போகிறோம் அதுக்கு நம்மளோட ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும் நார்மலாக அந்த ஜிபே ஃபோன்பேலாம் யூஸ் பண்ணும்போது ஏடிஎம் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்மளோட பின் நம்பரை செட் பண்ண முடியும் இல்லையா சேம் அதே ப்ராசஸ் தான் தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டோட லாஸ்ட் சிக்ஸ் டிஜிட் நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க ஸோ டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து மந்த் அப்படின்ட்டு பாருங்கள் அதில் உங்கள் ஏடிஎம் கார்டோட எக்ஸ்பைரி மந்த்த் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இயர் உங்கள் ஏடிஎம் கார்டோட எக்ஸ்பைரி இயர் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து செட் யுவர் யுபிஐ பின் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நார்மலாக நம்ம ஜிபே ஃபோன்பேயில் பின் நம்பர் செட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்து செட் யுபிஐ பின்னுங்கிறத க்ளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து உங்களோடய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும் அந்த நம்பரை டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற அந்த திக்காய்க்கான கிளிக் பண்ணிக்கோங்க பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமா அடுத்து ஒரு ஆறு டிஜிட் பின் நம்பர் வந்து நீங்கள் செட் பண்ணணும் பின் நம்பர் வந்து டைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற டிக் கைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அந்த பின் நம்பரை மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதாவது முன்னாடி கொடுத்த அதே பின் நம்பரை மறுபடியும் டைப் பண்ணி கீழே இருக்க டிக் கைக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க தேர்ட் ஸ்டெப்பு நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதாவது நம்ம அமேசான் பே யூபிஐக்கு பின் நம்பர் செட் பண்ணியாச்சு இப்போ அவ்வளோதாங்க ஃபோர்த்து ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது உங்களோட அமேசான் பே யூபிஐ ஃபோன் நம்பரை வச்சு நீங்கள் எந்த ஒரு யுபிஐலேருந்து வேணால் பணத்தை வந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க யூஸ் மொபைல் நம்பர் டூ ரிசீவ் மணி ஃப்ரம் எனி ஒன் அப்படின்னு போட்டு கீழே என்னென்ன யூபிஐ மூலயமா நீங்கள் வந்து பணத்தை ரிசீவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அதாவது பிஹெச்ஐஎம் யுபிஐ அதுக்கப்புறமா ஜிபே ஃபோன்பே பேடிஎம் இதிலருந்து நீங்கள் எதுலேருந்து வேணுனாலும் எந்த யுபிஐலேருந்து வேணுனாலும் பணத்தை ரிசீவ் பண்ணிக்க முடியும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அமேசான் பே யூபிஐ வச்சுருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஜிபே ஜிபேயோட யுபிஐயோ இல்லைனா ஃபோன்பேயோ வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் மணியை ரிசீவ் பண்ணுறதுக்கு அமேசான் பேயில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி அவங்க ஜிபேலருந்து உங்கள் அமேசான் பே யூபிஐக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட முடியும் ஸோ இது மாதிரியான ஃபெசிலிட்டி இதில் இருக்குது ஸோ செக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ப்ரொசீட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபோர்த்து ஸ்டெப்புமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா கீழே கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதான் நம்மளோட அமேசான் பே யூபிஐ நம்ம வந்து ரொம்பவே ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணியாச்சு ஸோ இது மாதிரி நீங்களும் அமேசான் பே வந்து ஓப்பன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே இந்த மெத்தட் படி நீங்கள் ஓபன் பண்ணிக்க முடியும் இல்லை வந்து அளவு திஸ் அமேசான் ஆப் அப்படின்னு போட்டு சின்ன பாக்ஸ் இருப்பாருங்க அந்த பாக்ஸை வந்து டிக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு கீழே வந்து அலோ அக்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் கேட் ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது மாதிரி வரும் அதாவது இதில் நம்ம அமேசான் பேயோட வேலெட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் எப்படி ஃபோன்பே வாலெட் பேடிஎம் இருக்கோ அதே மாதிரி அமேசான் பேக்கு நம்ம வேலெட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் கீழே வந்து சைன் அப் இன் டூ ஸ்டெப்ஸ் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் உங்களுக்கு இது மாதிரி தான் வரும் இதில் பார்த்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகியிருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஐடி டைப் அப்படிங்கிறதுல ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபை நீங்கள் செலக்ட் பண்ணி அதோட ஐடி நம்பரை கீழே என்டர் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு பாஸ்போர்ட் ஓட்டர் ஐடி ட்ரைவிங் லைசன்ஸ் இதில் நாளில் இருந்து எந்த டாக்குமெண்ட்னாலும் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அதுக்கப்புறமா நான் வந்து நான் வந்து பேன் கார்டு கொடுக்குறேன் ஸோ பேன் கார்டு கிளிக் பண்ணதுக்கப்புறமா அதோட நம்பரை வந்து கீழே டைப் பண்ணிவிட்டு கிலோ கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அவ்வளோதாங்க நம்மளோட அமேசான் பே வாலெட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அகே ஒன்ஸ் உங்களோட மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை ஆகும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அமேசான் பே வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ அமேசான் பேயோட யூபிஐ ஓப்பன் ஆகிடும் இதில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்கன்னா அங்கே இருக்க க்யூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் பில் பே பண்ணலாம் ஒருத்தவங்களுக்கு மணி வந்து டிரான்ஸ்பர் பண்ணி விடலாம் இல்லைனா நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய நிறைய ஃபெசிலிட்டி இதில் இருக்குது நம்ம நார்மலாக ஜிபே ஃபோன்பேயில் என்னென்ன யூஸ் பண்ணுவோமோ எல்லாமே இந்த அமேசான் பே யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணிக்க முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை என்னோட கம்மிஷன் ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் வேற ஒரு இந்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்